அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி சையிதுனா வாசிலா இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட சுஹுஃப் என்ற ஏடுகள் ரமலான் மாதத்தினுடைய ஆரம்ப இரவிலே அருளப்பட்டது. மேலும் தௌராத் என்ற வேதம் ரமலான் மாதத்தினுடைய ஆறாவது நாளிலே அருளப்பட்டது. மேலும் இஞ்சில் என்ற வேதம் ரமலான் மாதத்தினுடைய 13வது நாளிலே அருளப்பட்டது. குர்ஆன் என்பது ரமலான் மாதத்தினுடைய 24வது நாளிலே அருளப்பட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அஹ்மத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அது எந்த இரவிலே அருளப்பட்டது என்ற விஷயத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் சரியான முறையிலே தெளிவுபடுத்தப்படாத ஒரு விஷயம் என்பதை நாம் ஊர்ஜிதமாக நம்புகின்றோம். அது எந்த இரவு என்பது நமக்கெல்லாம் தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த இரவு பிந்திய பத்திலே தான் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த பிந்திய இரவிலே அதை தேடுவதற்காக வேண்டிதான் ஏத்திகாஃப் என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். வாழ்க்கையிலே அவர்கள் மதீனா நகரத்திலே நோன்பு கடமையாக இருக்கக்கூடிய காலமெல்லாம் பிந்திய பத்திலே ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் முந்தைய நாட்களிலே ஏத்திகாஃப் இருந்துவிட்டு இந்த காலங்களிலே நான் லைலத்துல் கத்ர் இரவை தேடினேன், ஆனால் கிடைக்கவில்லை, எனவே பிந்திய பத்திலே தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலை, சிறந்த ஒரு அடையாளத்தை நமக்கு சொல்லி தந்து இலகுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே அதை தேடுவதற்காக வேண்டிதான் 20வது நாளிலிருந்து நாம் இந்த ரமலான் மாதத்தினுடைய இரவு நேரங்களிலே அதிகமான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி நாம் லைலத்துல் கத்ர் இரவை பெறுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். அன்பு சொந்தங்களே, அந்த முயற்சியின் ஒரு பலனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட அவர்களை பற்றி ஹதீஸிலே என்ன வருகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலங்கள் ரமலான் மாதத்தினுடைய காலங்கள் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு இரவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு குர்ஆனை பற்றி குர்ஆனை ஓதி காட்டுவதும் அவர்கள் ஓத கேட்பதுமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்திலே நன்மையான காரியங்களை செய்கின்ற விஷயத்தில் வேகமாக வீசுகின்ற காற்றை போல செயல்படுவார்கள் என்ற ஹதீஸையெல்லாம் நாம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, இது மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் ரமலான் மாதத்தை, குறிப்பாக ரமலான் மாதத்தினுடைய பிந்திய பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தோடு பயன்படுத்தியிருக்கிறார்கள், அதற்கான காரணம் லைலத்துல் கத்ர் என்ற இரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் என்ற விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே குறைந்தபட்சம் நாமும் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு அதிகமான நஃபில்களை தொழுவது, மேலும் குர்ஆனிலே சில பகுதிகளை ஓதுவது, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது, சலவாத்து ஓதுவது, தர்மம் செய்வது போன்ற நன்மையான காரியங்களிலே ஈடுபட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல் பொருத்தத்தை பெற்று லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ளக்கூடிய முயற்சியை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.